தமிழக கேரள எல்லையில் மேலும் இரண்டு மாடுகளை புலி அடித்துக் கொன்றதால் மக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக புலியின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. W43 என பெயரிடப்பட்டுள்ள அந்த புலி ஏற்கனவே 5 மாடுகளை கொன்ற நிலையில் தற்போது மேலும் 2 பசுமாடுகளை கொன்றுள்ளது. எனவே புலியை விரைந்து பிடிக்கக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களை நேரில் சந்தித்த வயநாடு மாவட்ட ஆட்சியர் கீதா உயிரிழந்த மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தார். புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முயற்சித்து வருவதாகவும் இதற்காக பரன்கள் அமைத்து கண்காணித்து வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தாா்.